பொதுக்காலத்தினுடைய 23வது வாரத்திலே புதன்கிழமை இந்த நாள் இனிய நாளாய் இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம். வாசிக்கின்றார்கள், கருத்தோடு கேட்டு மகிழ்வோம். மனமானோர் மனவிலக்குக்கு தேடக்கூடாது, மனம் ஆகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 25 31 வரை. சகோதரர் சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவதே நல்லது. இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மன விளக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுறுவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வதே இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சி இருவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும் பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகே இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 45. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். 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 கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கொள்வர் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அல்லேலூயா, அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 6வது பிரிவு, பிரிவு 6 வாக்குகள் 20-26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தன் பார்வையை பதித்து கூறியவை. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்த நாளிலே துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகிலே உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு,
ஏனெனில் உங்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருமணம் ஆகாமல் இருப்போர், திருமணம் செய்து கொள்வோர், இந்த இரண்டு நிலைப்பாடு அருட்சாதன நிகழ்வு என்பதை நாம் அறிவோம். திருமணம் அல்லது குருத்துவம் என்கின்ற இந்த இரண்டு அருட்சாதனமும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பவுலடிகளார் இதை குறித்து தன் மக்களுக்கு எழுதுகின்றார், திருமணம் செய்யாதிருப்போர் அவ்வாறே இருந்து போகட்டும், திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றவர்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளுங்கள், ஆனால் மன முறிவை ஒருபோதும் தேடாதீர்கள் என்று தெளிவுற எழுதி வைத்திருக்கின்றார். அதோடு தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், திருமணம் செய்து கொள்வோருக்கு இந்த உலக வாழ்விலே வேதனை துன்பம் உண்டு என்று தெளிவுற அவர் எழுதியிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும்தானா என்று கேட்டால், திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த உலகிலே துன்பமும் துயரமும் வேதனையும் உண்டு. என் பொருட்டு யார் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்களே எனக்கு ஏற்புடையவர்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். எனவே வேதனை துன்பம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. திருமணம் ஆகாமல் இருப்பவரும் சரி, திருமணம் செய்து கொள்வோரும் சரி, இந்த உலக வாழ்விலே இன்னல்களை இக்கட்டை சந்திப்பார்கள் என்பதுதான் உண்மை. பேதுரு ஆண்டவரை நோக்கி, எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன உண்டு என்று கேட்டபோது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் எதையெல்லாம் இந்த மண்ணுலகிலே என் பொருட்டு விட்டுவிட்டு வந்தீர்களோ அதையெல்லாம் 100 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள், ஆனால் இன்னல்களோடு இவற்றை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்கின்ற அழுத்தமான ஒரு காரியத்தை சொல்லித் தருகின்றார். வாழ்விலே இன்னல்கள் உண்டு. எனவேதான் அழைக்கப்பட்ட அந்த திருதூதர்களிலே யோவானை தவிர மற்ற அத்தனை பேருமே பாடுகள் பட்டு சிலுவை சாவை ஏற்று கசையடிகளை தாங்கிக் கொண்டு இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்து தலை வெட்டப்பட்டு பல்வேறு விதங்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் மறை சாட்சியாய் மறித்தார்கள் என்பது வரலாறு சொல்லித் தந்திருக்கின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. அது அன்றோடு முடிந்துவிட்ட ஒன்று அல்ல, இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே திருமணம் செய்து கொண்டோரும் இன்னல் அடைகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள், துயரத்தையும் துன்பத்தையும் அடைகின்றார்கள். திருமணம் செய்யாது வாழ்வோரும் இத்தகைய பாடுகளை அவர்கள் சந்திக்க நேரிடுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, திருமணம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்விலே தாங்கள் தேர்ந்தெடுத்த அந்த நிலைப்பாட்டிலே உறுதியான மனநிலையோடு இறுதி வரை, இறுதி மூச்சு வரை பிரமாணிக்கமாய் அவர்கள் இருப்பார்களே ஆனால் தக்க கைமாறு பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் ஆண்டவர் சொல்லித் தந்திருக்கின்ற மேலான பாடமாக அமைந்திருக்கின்றது. எனவே அத்தகைய அந்த இறுதி நிலை வரை எந்த விதத்திலும் பிரமாணிக்கத்திலே தவறாது வாழ்வதற்கான அருளை கேட்டு இந்த நாளை ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம், இறையருள் பெறுவோம். தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.